சுட்டிகளும் மடக்கைகளும் பகுதி இரண்டு எனும் அத்தியாயத்தில் இந்த பாடவேளையில் மடக்கை அட்டவணையும் அதன் பயன்பாடுகளும் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இங்கு ஒன்றினை நாம் பத்தை அடியாக கொண்ட வளவாக இம்மால் எழுத முடியும். அதாவது பத்தின் பூஜ்ஜியமாம் அடுக்கு என்று. இதனை நாம் மடக்கை வடிவிற்கு மாற்றும் போது அடி பத்தை கொண்ட ஒன்றின் மடக்கை பூஜ்ஜியம் என்று இவ்வாறு இம்மால் குறிப்பிட முடியும். அதே போல பத்தை நாம் பத்தின் ஓராம் அடுக்கு என இவ்வாறு வலுவாக எழுத முடியும். இதனை நாம் மடக்கை வடிவிற்கு மாற்றும் போது அடிபத்தை கொண்ட பத்தின் மடக்கை ஒன்று என இவ்வாறு குறிப்பிட முடியும். அதே போல பத்தாயிரத்தை அடிபத்தை கொண்ட நான்காம் அடுக்கு என்று இவ்வாறு வலுவாக எழுத முடியும். அதனை நாம் மடக்கை வடிவிற்கு மாற்றும் போது அடிபத்தை கொண்ட பத்தாயிரத்தின் மடக்கையானது நான்கு என இவ்வாறு அமையும். இங்கு நாம் பார்ப்போமாக இருந்தால் இவை பத்தின் வலுக்களாக காணப்படுகிறது. எனவே இப்பெருமானங்களை பத்தை அடியாக கொண்ட வலுவாக எழுதும் போது அவற்றின் சுட்டிகளானது ஒரு நிறைவெண்களாக காணப்படுகிறது. அதே போலதான் அந்நிறைவெண்கள் தான் இங்கு மடக்கை பெருமானங்களாகவும் காணப்படுகிறது. ஆனால் இவை தவிர்த்த ஏனைய இலக்கங்களை பத்தை அடியாக கொண்ட வலுவாக எழுத முடியுமா? அவ்வாறு எழுதும் போது அதன் சுட்டியின் பெருமானம் என்ன? அதே போல அவற்றினை பத்தை அடியாக கொண்ட அவற்றின் மடக்கைகளின் பெருமானத்தை காண முடியுமா? உதாரணமாக ஐந்தை நாம் பத்தை அடியாக கொண்ட வலுவாக எழுத முடியுமா? அவ்வாறு எழுதும் போது அதன் சுட்டியின் பெருமானம் என்ன? அதே போலதான் இங்கு அடி பத்தை கொண்ட ஐந்தின் மடக்கையின் பெருமானத்தை காண முடியுமா? இதன் பெருமானம் என்ன? இவ்வாறான எண்களுக்கும் மடக்கை பெருமானங்கள் காணப்படுகிறது. அவை மடக்கை அட்டவணையில் தரப்பட்டிருக்கின்றது. மடக்கை அட்டவணையின் மாதிரி உரு ஒன்று இங்கு காணப்படுகிறது. இம்மடக்கை அட்டவணையில் ஒன்று தொடக்கம் 9.99 வரையான இலக்கங்களில் மடக்கை பெருமானங்களே தரப்பட்டிருக்கின்றது. இதன் மடக்கை பெருமானங்களை நாம் பார்க்கும் போது ஒன்றினது மடக்கை பெருமானம் பூஜ்ஜியமாகும். 9.99 என்ற இலக்கத்தின் மடக்கை பெருமானத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இதற்கு அடுத்ததாக அமையும் முழையின் பெருமானமானது 10 ஆகும். எனவே இப்பத்தின் மடக்கை பெருமானமானது 1. ஆகவே 1 தொடக்கம் 9.99 வரையான இலக்கங்களில் மடக்கை பெருமானங்களானது பூஜ்ஜியத்திற்கும் ஒன்றிற்கும் இடைப்பட்ட தசம எண்களாகவே காணப்படும். மேலும் இம்மடக்கை அட்டவணையை நாம் சிறிது அவதானிப்போம். இங்கு எண் என்ற நிரலில் சில இலக்கங்கள் காணப்படுகிறது. இவ்வாறு 10, 11, 12, 13 இவ்வாறு 99 வரை இலக்கங்கள் காணப்படுகிறது. இப்பெருமானங்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தாலும் இவை தசம எண்களே ஆகும். உதாரணமாக 10 என்பது 10 அல்ல, 1.0 ஆகும். இங்கு 11 என்பது 1.1 ஆகும். 99 என்பது 9.9 ஆகும். மேலும் மடக்கை அட்டவணையில் எண் என்ற நிரலை நாம் அவதானிக்கும் போது அங்கு 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் காணப்படுகிறது. மேலும் அங்கு இடை வித்தியாசத்தில் 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் காணப்படுகிறது. மேலும் இங்கு இந்த மடக்கை அட்டவணையில் உள்ளே காணப்படும் இலக்கங்களை நாம் பார்ப்போமாக இருந்தால் அவை எப்பொழுதும் 0.0 என்றே ஆரம்பிக்கப்படும். அடுத்து இடை வித்தியாச நிரலில் காணப்படும் மடக்கைகளை நாம் பார்க்கும் போது அங்கு காணப்படும் 2 என்பது 2 அல்ல, 0.0002 ஆகும். இவ்வாறு குறிப்பிடாததன் காரணம், அதாவது இவை தசம பெருமானங்களாக காணப்படுகிறது, தசம பெருமானங்களை மடக்கை அட்டவணையில் குறிப்பிட்டிருப்பின் இம்மடக்கை அட்டவணையானது நீண்டதாக காணப்படும். எனவே இக்காரணத்தினாலேயே இவ்வாறான தசம பெருமானங்களானது அவ்வாறு சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எவ்வாறெனினும் மடக்கையை பயன்படுத்தி கணித்தல்களை மேற்கொள்ளும் போது இவற்றை கருத்தில் கொண்டே நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் 1-10 இடைப்பட்ட இலக்கங்களின் மடக்கை பெருமானங்களை எவ்வாறு காணலாம் என பார்ப்போம். இங்கு 7 மடக்கை பெருமானத்தை நாம் காண வேண்டும். முதலில் இங்கு 7 நான் எழுதி 7.00 என்று இவ்வாறு எழுதுகிறேன். இங்கு முதல் 2 இலக்கமாக 7.00 காணப்படுகிறது. எனவே 7.0 என்பதை நான் 70 என கருதி மடக்கை அட்டவணையில் எண் என்ற நிரலில் 70 குறிக்கின்றேன்.
அடுத்த இலக்கமாக அமைந்த பூஜ்யத்தை எண்ணென்ற நிரலில் குறிக்கின்றேன். இங்கு எண்ணென்ற நிரலில் காணப்படும் எழுபதிற்கும் எண்ணென்ற நிரலில் காணப்படும் பூஜ்யத்திற்கும் உரித்தான இலக்கமே ஏழின் மடக்கை பெருமானமாக எனக்கு கிடைக்கும். அந்த வகையில் ஏழின் மடக்கை பெருமானமானது 0.8451 என அமைகின்றது. அடுத்த இலக்கத்தை பார்ப்போம். 3.5 மடக்கை பெருமானத்தை காண வேண்டும். அந்த வகையில் இதனை குறிப்பிடுகிறேன். இங்கு முதல் 2 இலக்கமாக 3.5 காணப்படுகிறது. எனவே இதனை 35 என கருதி மடக்கை அட்டவணையில் எண்ணென்ற நிரையில் 35 குறிக்கின்றேன். அடுத்ததாக காணப்படும் பூஜ்யத்தை எண்ணென்ற நிரலில் குறிக்கின்றேன். அடுத்து எண்ணென்ற நிரலில் காணப்படும் 35 எண்ணென்ற நிரையில் காணப்படும் பூஜ்யத்திற்கும் உரித்தான இலக்கமே இங்கு 3.5 மடக்கை பெருமானமாக எனக்கு கிடைக்கும். அந்த வகையில் 3.5 மடக்கை பெருமானமானது இங்கு 0.5441 என இவ்வாறு அமைகின்றது. அடுத்ததாக பார்ப்போம். 4.56 என்ற இலக்கத்தின் மடக்கை பெருமானத்தை காண வேண்டும். அதனை நான் எழுதி 4.56 என இவ்வாறு குறிப்பிடுகிறேன். இங்கு முதல் 2 இலக்கமாக 4.5 காணப்படுகிறது. எனவே இதனை 45 என கருதி மடக்கை அட்டவணையில் எண்ணென்ற நிரலில் 45 குறிக்கின்றேன். அடுத்ததாக காணப்படும் இலக்கமான 6 எண்ணென்ற நிரையில் குறிக்கின்றேன். இங்கு எண்ணென்ற நிரலில் காணப்படும் 45 எண்ணென்ற நிரையில் காணப்படும் 6 உரித்தான இலக்கமே ஆகும். அவ்வாறு 4.56 மடக்கை பெருமானமானது எமக்கு கிடைக்கின்றது 0.6590 என்று. அடுத்த இலக்கத்தை பார்ப்போம். 8.952 என்ற 3 தசமதானங்களை கொண்ட இலக்கங்களாக காணப்படுகிறது. இங்கு முதல் 3 இலக்கத்திற்கும் மடக்கையை கண்டு இங்கு 4வதாக காணப்படும் இலக்கத்திற்கான மடக்கையை இடை வித்தியாசத்தில் நாம் காண வேண்டும். எனவே இதனை எவ்வாறு காணலாம் என பார்ப்போம். முதலில் நான் இதனை எழுதி 8.952 என இவ்வாறு எழுதுகிறேன். இங்கு முதல் 2 இலக்கமானது 8.9 காணப்படுகிறது. எனவே இதனை 89 என கருதி மடக்கை அட்டவணையில் எண்ணென்ற நிரலில் 89 குறிப்போம். அடுத்த இலக்கமான 5 எண்ணென்ற நிரலில் குறிப்போம். இங்கு எண்ணென்ற நிரலில் 89 எண்ணென்ற நிரலில் 5 உரித்தான இலக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் அதன் மடக்கையானது எமக்கு கிடைக்கின்றது 0.9518 இங்கு காணப்படுகிறது. இறுதி இலக்கமான 2 மடக்கையை நாம் காணுவதற்கு இடை வித்தியாசத்தில் பார்க்க வேண்டும். இடை வித்தியாசத்தில் 2 இலக்கமானது 1 காணப்படுகிறது. 1 என்பது 0.0001 ஆகும். காரணம் அங்கு இடை வித்தியாசத்தில் காணப்படும் இலக்கங்களானது 4 கொண்ட இலக்கங்கள் ஆகும். எனவே இங்கு 1 என்பதால் இதனை 0.0001 என இவ்வாறு குறிப்பிட முடியும். மேலும் இவ்விரண்டினையும் கூட்டுவதன் மூலமாக 8.952 மடக்கை பெருமானத்தை எம்மால் காண முடியும். எனவே இதனை கூட்டுவதனால் இவருக்கு கிடைக்கின்றது 0.9519 என இவ்வாறு அமைகின்றது. ஆகவே இங்கு 8.952 மடக்கை பெருமானமானது 0.9519 இவ்வாறு அமைகின்றது. இனி நாம் 10 மேற்பட்ட எண்களின் மடக்கை பெருமானங்களை எவ்வாறு மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி காணலாம் என்று பார்ப்போம். மடக்கை அட்டவணையில் 1.9999 வரையான இலக்கங்களில் மடக்கை பெருமானங்களே காணப்படுகிறது. எவ்வாறுனா இங்கு 10 கூடிய இலக்கங்களில் மடக்கை பெருமானங்களை காண்பது. 10 கூடிய எண்களின் மடக்கை பெருமானங்களை காணும்போது இங்கு இவ்விலக்கங்களை முதலில் நாம் விஞ்ஞான முறை குறிப்பீட்டினில் குறிப்பிடுதல் வேண்டும். விஞ்ஞான முறை குறிப்பீடு எனப்படுவது ஒரு இலக்கத்தை 1.9 வரையான இலக்கங்களில் ஒன்றினதும் 10 பெருக்கமாக குறிப்பிடுவதே ஆகும். அந்த வகையில் 25 விஞ்ஞான முறை குறிப்பீட்டினில் குறிப்பிடும் போது இங்கு 25 தசம புள்ளியானது 5 பின்னால் காணப்படுகிறது. எனவே இத்தசம புள்ளியை முன்னோக்கி ஒரு தானம் நகர்த்தும் போது 2.5 10 1 அடுக்கு என இதன் விஞ்ஞான முறை குறிப்பீடு இவ்வாறு
இவ்வாறு பெறப்படுகிறது. இனி நாம் இதற்கு மடக்கையை எடுப்போம். அதாவது எல்ஜி 2.5 × 10 ஓராம் அடுக்கு என இவ்வாறு குறிப்பிட முடியும். இங்கு பெருக்கங்களில் மடக்கையாக காணப்படுகிறது. எனவே நாம் இதனை கூட்டுத்தொகையாக எழுத முடியும். அதாவது எல்ஜி 2.5 × 10 அடுக்கு என இவ்வாறு குறிப்பிட முடியும். இனி நாம் 2.5 மடக்கை பெருமானத்தை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி காண வேண்டும். அவ்வாறு காணும் போது இதன் மடக்கை பெருமானமானது எமக்கு கிடைக்கின்றது 0.3979 என. சக இங்கு 10 அடுக்கின் மடக்கை பெருமானமானது 1 ஆகும். எனவே இதன் மடக்கை பெருமானம் எமக்கு கிடைக்கின்றது 1.3979 என. எனவே 25 மடக்கை பெருமானம் 1.3979 என இவ்வாறு கிடைக்கின்றது. இதனை இவ்வாறு விரிவாக செய்யாமல் நேரடியாகவும் நாம் குறிப்பிட முடியும். அது எவ்வாறு என்றால், இங்கு நாம் விஞ்ஞான முறை குறிப்பீட்டினில் குறிப்பிட்டதன் பின்னர் இங்கு 10 சுட்டியாக காணப்படும் பெருமானமே சிறப்பியல்பாக காணப்படும். எனவே இங்கு 2.5 மடக்கை பெருமானத்தை மடக்கை அட்டவணையிலிருந்து பெற்று அப்பெருமானத்தோடு ஒன்றினை கூட்டுவதனால் எமக்கு இதன் மடக்கை பெருமானம் கிடைக்கும். அடுத்ததாக 15.5 மடக்கை பெருமானத்தை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி காண்போம். அந்த வகையில் முதலில் இதனை விஞ்ஞான முறை குறிப்பீட்டினில் குறிப்பிடுதல் வேண்டும். எனவே இதனை விஞ்ஞான முறை குறிப்பீட்டினில் குறிப்பிடும் போது இந்த தசம புள்ளியானது ஒரு தானம் முன்னோக்கி இவ்வாறு நகரும். எனவே 1.55×10 அடுக்கு என இவ்வாறு பெறப்படுகிறது. நாம் இதற்கு மடக்கையை எடுப்போம். எல்ஜி 1.55×10 அடுக்கு. இதுவும் பெருக்கங்களின் மடக்கையாக காணப்படுகிறது. எனவே மடக்கை விதிக்கமைய இதனை கூட்டி எழுதலாம். எல்ஜி 1.55×10 அடுக்கு என இவ்வாறு குறிப்பிட முடியும். இனி நாம் 1.55 மடக்கை பெருமானத்தை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி காணுவோம். அவ்வாறு காணப்பட்ட போது இதன் பெருமானமானது எமக்கு கிடைக்கின்றது 0.1903 என. சக இங்கு எல்ஜி 10 அடுக்கின் மடக்கை பெருமானமானது 1 ஆகும். எனவே இதனை கூட்டும் போது எமக்கு 1.1903 என இவ்வாறு கிடைக்கின்றது. அடுத்ததாக 992.3 மடக்கை பெருமானத்தை காண வேண்டும். முதலில் இதனை விஞ்ஞான முறை குறிப்பீட்டினில் குறிப்பிடுவோம். அந்த வகையில் இங்கு தசம புள்ளியை 1-2 தானங்கள் முன்னோக்கி நகர்த்தும் போது 9.923×10² அடுக்கு என இவ்வாறு பெறப்படுகிறது. 2 தானங்கள் முன்னோக்கி நகர்வதனால் இது 10² அடுக்கு என காணப்படுகிறது. மேலும் இதற்கு மடக்கையினை எடுப்போம். எல்ஜி 9.923×10² அடுக்கு. இது பெருக்கங்களின் மடக்கையாக காணப்படுகிறது. எனவே மடக்கை விதிக்கமைய இதனை கூட்டி எழுதலாம். எல்ஜி 9.923×10² அடுக்கின்ற. இங்கு இதன் மடக்கை பெருமானமானது மடக்கை அட்டவணையில் இருந்து பெறப்பட்ட போது 0.9966 என இவ்வாறு கிடைக்கின்றது. இங்கு 10² அடுக்கின் மடக்கை பெருமானமானது எமக்கு 2 என கிடைக்கின்றது. எனவே இவற்றினை கூட்டும் போது 2.9966 என இதன் மடக்கை பெருமானம் இவ்வாறு கிடைக்கின்றது. அடுத்ததாக 7852 மடக்கை பெருமானத்தை காண வேண்டும். அந்த வகையில் இதன் தசம புள்ளியானது இங்கு 2 பின்னால் இவ்வாறு காணப்படுகிறது. எனவே இதனை விஞ்ஞான முறை குறிப்பீட்டினில் குறிப்பிடுவதற்கு 1-2-3 தானங்கள் முன்னோக்கி நகர வேண்டும். எனவே இதனை 7.852×10³ அடுக்கு என இவ்வாறு விஞ்ஞான முறை குறிப்பீட்டினில் குறிப்பிடலாம். இனி நாம் இதற்கு மடக்கை எடுப்போம். எல்ஜி 7.852×10³ அடுக்கு. இதுவும் பெருக்கங்களின் மடக்கையாக காணப்படுகிறது. எனவே இவற்றை நாம் கூட்டி எழுதலாம். எல்ஜி 7.852×10³ அடுக்கு என இவ்வாறு குறிப்பிடலாம்.
இங்கு எழுத்தசம் 8:5:2 மடக்கை பெருமானத்தை மடக்கை அட்டவணையிலிருந்து பெறப்பட்ட போது அதன் பெருமானமானது எமக்கு கிடைக்கின்றது 0.8950 என்று. சக இங்கு இதன் மடக்கை பெருமானமானது 3 என கிடைக்கின்றது. ஆகவே இதனை கூட்டும் போது 3.8950 என இவ்வாறு இதன் மடக்கை பெருமானம் கிடைக்கின்றது. இந்த பாடவேளையில் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி ஒன்றிலும் கூடிய எண்களின் மடக்கை பெருமானங்களை எவ்வாறு காணலாம் என பார்த்தோம். அடுத்த பாடவேளையில் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி ஒன்றிலும் குறைந்த எண்களின் மடக்கை பெருமானங்களை எவ்வாறு காணலாம் என பார்க்க இருக்கின்றோம். நன்றி.